நம்ம எல்லாருக்குமே இந்த சந்தேகம் கண்டிப்பா இருந்திருக்கும். கரண்ட் தொட்டா நமக்கு ஷாக் அடிக்கும். அதே கரண்ட் வயர்ல பறவை உட்கார்றப்போ அதுங்களுக்கே ஷாக் அடிக்க மாட்டேங்குது. இதுக்கான காரணம் ரொம்ப சிம்பிள் தாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்க வீட்டு கடைசில இருந்து உங்க வீட்டு வாசலுக்கு நீங்க போறோம். இப்போ நீங்க நேரா வாசலுக்கு போவீங்களா இல்ல உங்க வீட்ல உள்ள ரூம், கிச்சன், பூஜைறை இதுக்குள்ள எல்லாம் போயிட்டு கடைசியா போவீங்களா? இரண்டாவது கேள்வி, வாசலுக்கு போணும்னா நேரா போக வேண்டியதான், எதுக்கு சுத்திட்டு போறோம் அப்படினு சொல்லிட்டு கேப்பீங்க. இதுதான் இங்க நடக்குது. பறவைகளோட ரெசிஸ்டன்ஸ் வயரோட ரெசிஸ்டன்ஸ் விட அதிகம்ங்க. பறவைகளோட ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கிறதுனால அந்த எலக்ட்ரான்ஸ்லாம் ஈஸியான பார்த்தானே அந்த வயர் வழியாவே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுது. இதனால தான் ஒரு லைன்ல பறவை உட்கார்றப்போ அதுங்களுக்கு ஷாக் அடிக்கிறது இல்ல. ஆனா எல்லா லைனோட பொட்டன்ஷியலும் ஒரே அளவுல இருக்காதுங்க. ரெண்டு டிஃபரண்ட் பொட்டன்ஷியல் உள்ள லைன் டச் ஆயிருந்தது அப்படினாலோ இல்ல அந்த பறவை ஒரே சமயத்துல ரெண்டு டிஃபரண்ட் லைன்ஸ் டச் பண்ணுச்சு அப்படினாலோ அந்த பறவை மூலமா கரண்ட் இன்னொரு வயருக்கு பாஸ் ஆகும். இப்படி நடந்துச்சுனா அந்த பறவைக்கு ஷாக் அடிக்கும்.